Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Sha. Welcome to Filmy. Okay guys, இன்னைக்கு நம்ம வந்து காப்பான் இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க லிரிக்கல் சாங் சிங்கிள் லிரிக்கல் சாங் ஆமா பாட்டு பேர் வந்து சிரிக்கி ஓகேங்களா சோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நிறைய ஆறுதல் என்னது நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அண்ட் இது வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ரிக்வஸ்டாக வச்சுருந்தாங்க ஆனால் கரெக்டாக பண்ணுங்க ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னே என்ஜி கேக் வந்துருந்தது நல்லா இருந்தது இந்த தடவை வந்து என்ஜிகேல ஆமாம் இப்போ வந்து அது கூட வந்து சில வீடியோஸ் செய்யணும் அப்படின்னாங்க எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து காப்பரேஷன் நாங்கள் வந்து அந்த இது நாங்கள் பண்ணி அங்கே ஃபில்டர் பண்ணி ஆகணும் அதனால சில நேரங்களும் டிலே ஆகலாம் பட் எனிவேஸ் இது வந்து ஹரிஷ் ஹரிஷ் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அண்ட் வந்து சூர்யா சாரும் ஹரிஷ் ஹரிஷும் ஒன்றா சேர்ந்தா பயங்கரமாக இருக்கும் அந்த கொம்போ இல்லைங்களா இதுக்கு முன்னுள்ள படங்களில் ஸோ இதில் எப்படி நம்ம பார்ப்போம் லெட்ஸ் வாட்ச் லெட்ஸ் டேக் இட் ஆன் நல்லா டான்ஸ் பார்க்கலாம் பெட்டிக்கலாம்
என்ன மாதிரிலாம் வருமோன்ற ஒரு சின்ன தாட்லாம் இருந்தது. என்னென்ன மாதிரிலாம் அப்படின்ட்டு எஸ்பெஷலி இவங்க இவங்க தனியாகவே பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இது என்னன்னு தெரியாமல் எப்படி நம்ம நினைக்க முடியும், பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு கணிப்பு தானே. அது பாட்டு வர முன்னாடி இப்படி இருக்கலாம், ஆமாம் அப்படின்னு அப்புறம் வீடுக்கில் பார்க்கும்போது அந்த கம்பெனி வேற இல்லை, வேற மாதிரி இருந்தது. ஆமாம் ஆமாம், உண்மையே நல்லா இருந்தது. இந்த மாதிரி வில்லேஜ் சாங் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஃபோக் சாங் அந்த ஊர் சைடுனா எனக்கு என்னமோ அந்த மண் சார்ந்து அந்த மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு அந்த மண் சார்ந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாகவே கொஞ்சம் நான் கேட்குற பாடல் நீங்கள் ரீசெண்டாக கேட்டிருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரி பாடலாம் எனக்கு தனியாக ஒரு விதமான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். என்னமோ நம்ம அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே எனக்கு இந்த திருவிழா இந்த மாதிரிலாம் காட்டும் ஏன்னா நம்ம சிட்டிலே அதுதான் சிட்டிலே இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த கரும்பு இந்த தாவணி போட்ட பொண்ணுங்க. ஆமா, நிஜம். இந்த சிட்டில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குறவு. நம்ம வந்து சின்ன வயசுல வந்து இருக்கும் போது வில்லேஜ்ல தான் அந்த திருவிழா விஷயங்கள்லாம் நம்ம கலக்கும் போது அது மலேசியாலயும் இருக்கு. இப்ப நம்ம தெரியாத நம்ம ஊர் நண்பர்களுக்கு நம்ம சொல்றோம், மலேசியாலயும் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த இங்க உள்ள மட்டும் இல்லை, யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த சிட்டி லைஃப் தான் அதிகம் இல்லைங்களா. ஏன்னா நம்மளோட லிவிங் லைஃப் வந்து வேற. ஸோ பட் நம்ம அந்த எப்பவுமே நம்ம ஊருக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த திருவிழா வரும்போது அது நம்ம அந்த நம்மளோட நண்பர்கள் பார்க்கறது, அங்கே உள்ள நம்ம சொந்தத்தை பார்க்கறது, அந்த கோவிலோட அப்படி போயிட்டு வர்றது, அங்கே ஒரு என்ஜாய் பண்ணுறதுன்றது எப்பவுமே ரொம்ப நல்லா நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு மோமெண்ட்டு. அது வந்து எங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். இந்த கேட்கும் போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. பாட்டு வந்து ஒரு எழுத்து மாதிரி மேலே அழகாக வரும். பட் நம்ம வந்து பாட்டு வரிகள் வந்த பிறகு அது நிறைய வரும், ஃபாலோ பண்ண முடியாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. நீங்கள் ஆக்சுவல் லிங்க் நாங்கள் கீழே போகிறோம், போய் பாருங்கள். கீழே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும், அந்த பிளாக் பாரில் வந்து வருது. ஸோ வெள்ளையை வந்துட்டு நீங்கள் பாடும்போது உங்களுக்கு வெள்ளையை வரி தெரிஞ்சிருது. ஸோ அந்த வகையில் சந்தோஷமாக இருக்கு. ஐ ஹோப் தே வில் டூ மோர். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிரிக்கல் வெளியாக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு மோஷன் டான்ஸ் மாதிரி வச்சிருக்கலாமோ நான் நினைச்சேன். பட் ப்ரீவியஸ் சாங்ல நம்ம சாங்ஸ்ல இருக்கலாம் இல்லையா, சோ இதல வச்சிருக்கான நினைச்சேன். பட் அன்ஃபோர்ச்சூனேட்டா சரி ஆரம்பத்துல பாத்துக்கலாம் அப்படினா ஆசை. யா, அண்ட் தென் அந்த போஸ்டர் ஸ்டில்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் நம்ம காப்பான் இதுக்கு முன்னாடி டீசர் செஞ்சிருந்தோமா, ட்ரெய்லர். யா, டீசர் ஒன் ட்ரெய்லர் வரல. யா, சோ அந்த டீசர்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் கிளாஸா மாசா கூலா இருந்தாரு, கோட் சூட்லாம் இல்ல. அதுல ஒரு சில வந்து வில்லேஜா இருக்கு, அதுல ஒரு ஒரு ஸ்டக்கர் காட்டுவாங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா. அண்ட் தென் இதுலயே வந்து நம்ம சின்னதா ஒரு கடிக்கலாம் வந்து சூர்யா சார் வந்து ஒரு ரெண்டு கெட்டப்ல இருக்கிற மாதிரி. இது வில்லேஜ் சைடுல. அண்ட் தென் அது வந்து சிட்டில வந்து அவர் கொஞ்சம் காஸ் சூர்யா கொம்பு வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் அ மேஜிக். இட் ஆல்வேஸ் ஹேப்பன். அது எப்படின்னு தெரியல, இட் வில் ஹேப்பன்.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி நான் கேட்கக்கூடிய பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, ஸ்பாட்டிஃபைல தட்டி விட்டுருவேன் லூப்பில், அது போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி. ஒரு 1000 கேட்பேன் நான். எஸ் இட்ஸ் வெரி என்ஜாயபிள் அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் த ஃபிலிம் படத்தோ ட்ரெய்லர் என்ன அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வரணும். பிகாஸ் அந்த படம் வந்து August 30. ஆமாம். அப்புறம் கடைசி ஒரு விஷயம் சொல்லணும் என் சார்பில், நம்ம சார்பில் ஃபில்ம் இயக்கிலேருந்து. யூஸ்வலாக வந்து சுரேஸ்வரோட படங்கள் வந்து வரப்பட எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக பல ஒரு 2-3 இயர்ஸாக வரக்கூடிய எல்லா படங்களும் நல்ல படங்கள் தான், அவர் கரெக்டான படங்கள் தான் எடுத்து பண்ணுறாரு. அதுக்கு நம்ம கரெக்டாக சப்போர்ட் கொடுத்தா எல்லா படமும் சக்ஸஸ் ஆகும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் அவர் இது வரைக்கும் நடித்த எந்த படமும் நல்ல இல்லாத படம்லாம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளோட மைண்ட் செட் தான். ஸோ அந்த வகையில் இந்த படமும் நல்ல வெற்றி வரணும். வாழ்த்துக்கள் ஃப்ரம் ஃபில்மியர். ஸோ கப்பன் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் என்ஜாய். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தட் பீயிங் சேட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.